எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். ஷைலஜா, எனக்கு பாண்டிச்சேரி தான் வந்து நேட்டிவ். நான் இங்கே தான் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து வெளியூருக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. இங்கே என்னோடய ஃப்ரெண்டை பற்றி நான் ஒரு பதிவு பண்ணணும்னா, அவளோட பேர் வந்து பிரீத்தி. நானும் அவளும் எல்கேஜியில் இருந்து ஒன்றா தான் படிக்கிறோம். படித்தோம், அதுக்கப்புறம் நான் வேறு இடத்துல போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுன்றப்ப ரொம்ப, அப்போ வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பைண்ட் அப்படிலாம் இல்லை, பாண்ட் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நாங்கள் வெளியே போகணும், பேசணும், ஃபேமிலி சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு, ரொம்ப விஷயம் நடந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணி போன அப்புறமும் வந்து 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி நான் மகாராஷ்டிரா போயிட்டேன். அதுக்கப்புறமும் ஃபோனில் பேசுவோம், ரொம்ப ரேராக பேசுவோம். ஏன்னா வந்து அவளுக்கும் ஒர்க் இருக்கும், எனக்கும் ரொம்ப ஒர்க் இருக்கும், ஹவுஸ் ஒர்க் இருக்கும், அதனால் பேச முடியல. ஸ்டில் நாங்கள் வந்து காண்டாக்ட்லேயே இருப்போம். இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஊருக்கு வந்திருக்கேன். ஸ்டில் என்னோடய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. என்னோடய லைஃப்பை நான் நடத்தணும், ஒரு ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவள் தான். ஏன்னா வந்து அவள் லைஃப்பில் என்னோடய லைஃப்பை விட அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவள் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் என்னோடய லைஃப்பில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஒரு பேக் போன் மாதிரி அவள் எனக்கு, அது அப்படி தான் சொல்லலாம். என்னோடய லைஃப்பை நான் ரன் பண்ணுறதுக்கு, எங்கேயும் நான் கிவ் அப் பண்ணாமல் இருக்க காரணமும் அவள் தான். எங்கேயும் நான் விடாமல், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணணும், எங்கேயும் நான் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்கு காரணமும் அவள் தான். எனக்கு கூட பிறந்தவங்க 5 பேர், என்னோட சேர்த்து 6 பேர். ஆனால் கூட பிறந்தவங்களும் சரி, யாருமே அண்ணன்லேருந்து அக்கான்லேருந்து அவங்கள கட்டினவங்கள வந்து யாருமே உண்மையானவங்க கிடையாது. என்னோடய கணவரை நானும் என் பிள்ளை 3 பேருமே வந்து எவ்வளோதான் பாசத்தோடு உறவுகளோடு போய் ஒன்றா இருந்து சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நானே உறவுகளை தேடி தேடி போவேன். அதாவது காசு பணம் கையில் இருக்கும்போது, கையில் ஏதாவது நம்ம திங்ஸ் வாங்கிட்டு போகும்போது மட்டும் வாவான்னு சொல்லுவாங்க, கொள்வாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு நாள் தங்க கூட விட மாட்டாங்க. ரொம்ப ஒரு கேவலப்படுத்தி அனுப்புவாங்க வீட்டை விட்டு போகிறதுக்கு. நம்ம அவங்க வீட்டுக்கு என்னமோ சாப்பாட்டுக்கு தான் போன மாதிரி, கஷ்டத்துக்கு தான் போன மாதிரி ரொம்ப தப்பான முறையில் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நான் பாசத்தை தேடி, அன்பை தேடி போகிறேன். ஆனால் யாருமே வந்து என் மேலே பாசமாகவும் அன்பாகவும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவும் அவங்க கூட சேர்ந்து அவங்க சொல்கிறது தான் வந்து அவங்க கேட்பாங்க. அவங்க சொன்னாங்கன்னா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு ஒன்று இருக்குது, சொந்தமாக வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களே வயசானவங்களேன்னு சொல்லிட்டு மாதம் 500 ரூபாய் 500 ரூபான்னு எங்கள் வீட்டுக்காரர் நான் தான் கொடுக்கறதுக்கு இருந்தோம், கொடுத்தோம். ஆனால் எங்களை வந்து ஒதுக்குற மாதிரி அவகிட்ட காசு வாங்கக்கூடாது, எங்கள் நாங்கள் 5 பேர் தான் பிள்ளைங்க, அவகிட்ட காசு வாங்கக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படி ரொம்ப கேவலப்படுத்தி என்னை வீட்டுக்கு வர வைக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான், அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான், வீட்டில் தான் பண்ணி வச்சாங்க எங்களுக்கு. அப்படி இருந்து இது வந்து எதனால் காரணம்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, பொறாமை. ஏன்னா சின்ன பொண்ணு வளருது பிடிக்கலையோ, நான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால வளருது பிடிக்கலையோ, காரணம் எனக்கு தெரியல.